வணக்கம், என் பெயர் ஹர்ஷினி. நான் லைட் வொர்க்கர்ஸ் அகாடமியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று எனக்கு பிடித்த புலவர் தலைப்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பேச வந்துள்ளேன். சுப்பிரமணி அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் மெட்டயபுரத்தில் பிறந்தார். அவர் 11ஆம் வயதிலேயே கவிதைகள் புனைந்து பாரதி என்ற பட்டத்தை பெற்றார். அவர் தமிழாசிரியராகவும் சுதேசமித்ரன் நாளேதழில் உதவி ஆசிரியராகவும் இருந்தார். இந்தியா மற்றும் பாலபாரதி நாளேடுகளில் பொறுப்பாசிரியராகவும் இருந்தார். இளம் வயதிலேயே மிகுந்த நாட்டுப்பற்று கொண்டவராக இருந்தார். அவர் கவிதைகள் வழியாகவும் நாட்டுப்பற்றை ஊட்டி வளர்த்தார். என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் அன்னினை வகற்றாதீர். 30 கோடி முகமுடையால் உயர் மொயம்புற ஒன்றுடையார், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திர அடைந்து விட்டோம் என்று பாடியுள்ளார். சுதந்திர உணர்வை மட்டுமின்றி பெண் விடுதலைக்காகவும் மிகவும் பாடுபட்டவர். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று வரிகள் அதை உணர்த்தோம். அவர் ஏழை மக்களுக்காகவும் இவர் தனி ஒருவனுக்கு உணவில்லை என ஜகத்தினை அழித்துடுவோம் என்று பாடியுள்ளார். சமுதாய வேறுபாடுகளை எதிர்த்து சாதிகள் இல்லை அடி பாப்பா என்று எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று பாடியுள்ளார். அவர் குழந்தைகளுக்காகவும் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, ஓடி விளையாடு பாப்பா பாடியுள்ளார். தான் நினைத்ததை அச்சமின்றி மற்றவர்களுக்கு எளிதில் விளங்கும்படி பாடல்களை பாடும் திறமை பெற்ற புலவர் பாரதியார் எனக்கு மிகவும் பிடித்தவர். அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே என்று பாரதியார் அவர்கள் நினைவை போற்றுவோம்.